அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். குருஜி நிற்கத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பிரபல ஜோதிடர், ஜோதிட கலையரசு ஆதித்ய குருஜி ஐயா அவர்கள் நம் அரங்கத்திற்கு வந்துள்ளார். அவரை நாம் அன்புடன் வரவேற்போம். வணக்கம் குருஜி. நேயர்களே, தொழில், வியாபாரம், காதல், திருமணம் போன்ற அனைத்து விதமான சந்தேகங்களுக்கும் ஐயா அவர்கள் பதிலளிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். வாருங்கள், நிகழ்ச்சிக்கு போகலாம். ஐயா, பொங்கலை முன்னிட்டு குருஜி நேரத்தில் நேயர்களுக்கு என்ன சொல்ல ஐயா விரும்புங்க? முதல்ல பொங்கல் வாழ்த்துக்கள் தான் சொல்லணும். எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் தான், இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். இன்னொன்று, இந்த பொங்கலில் வந்து நம்முடைய தென்னிந்திய பாரம்பரிய வழக்கத்தில் அந்த பொங்கலுக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்குது. நம்முடைய திராவிட இனங்கள்னு சொல்லப்படுகின்ற இந்த 4-5 இனங்களும் பொங்கலை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மிக சிறப்பாக அந்தந்த மாநில மொழி மக்கள் அவரவருடைய கலாச்சாரத்தின்படி மிக அதிகமாக கொண்டாடுகின்ற ஒரு அமைப்பு இந்த பொங்கலுக்கு மட்டும்தான். இதில் என்ன, நான் பொங்கல் ரீதியாக ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் ஒருத்தர் பொங்கல் வாழ்த்துக்கள், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். ஒரு ஜோதிடனாக இருக்கும்போது என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய இது வந்து இந்த பொங்கலை வந்து ஜோதிட ரீதியாக எப்படி சொல்லலாம் அப்படின்னு தான் என்னுடைய அமைப்புகள் போகும். ஜோதிட ரீதியாக பொங்கலை வந்து ஒரு சின்ன ஹிண்ட்டு அல்லது ஒரு சின்ன க்ளூ கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே தை பிறக்கட்டும், ஒரு ஒரு ஏன்னா அந்த காலத்தில் எல்லாருமே நம்ம விவசாயத்தை பேஸ் பண்ணி தான் இருந்தோம். விவசாயிகள் வந்து விவசாயம்தான் நம்ம நாட்டுடைய முதுகெலும்பா அன்றைக்கும் இருந்தது, இன்றைக்கும் இருக்கிறது. என்றைக்கும் இருந்தால் இந்த நாடு நன்றாக இருக்கும். இந்த விவசாயிகள் வந்து அந்த தை பிறக்கும்போது தான் அறுவடை பண்ணி அந்த விவசாயியுடைய கையில் வந்து ஒரு செல்வ செழிப்பு இருக்கின்ற காலகட்டம் தை பிறந்த தை மாதமாக இருக்கும். அந்த தை பிறக்கின்ற தை முதல் நாள் தான் பொங்கல் நம்முடைய நாட்டில் கொண்டாடப்படுகிறோம். அந்த தைக்கு பிறகு தான் இந்த அறுவடையை நம்பி தான் விவசாய வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும். ஒரு பெண்ணிற்கு திருமணமோ, ஒரு வீடு கட்டுவதோ, அல்லது ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களுக்காக செலவு பண்ணுவதோ, இது எல்லாமே வந்து இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தை பிறக்கிறதா எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்ப்போம். ஆக அந்த தை பிறப்பது அப்படின்றது என்ன? இந்த 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கூட இதை பற்றி நான் விண்டிவில் சொல்லியிருந்தேன். இருந்தாலும் அந்த நேயர்களுக்கு அடுத்தடுத்து நம்முடைய குருஜி நேரத்திற்கு புதிய நேயர்களே வந்து கொண்டிருக்கிறதுனால அவர்களும் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறேன். ஜோதிட ரீதியாக பொங்கலை பற்றி விளக்கணும் அப்படின்னு சொன்னால், அந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையான ஒரு விஷயங்கள், நல்ல விஷயங்கள், சுபகாரிய விஷயங்கள் எதற்காக வந்து பொங்கலில் சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னால், விவசாயிகிட்ட செல்வச் செழிப்பு இருக்கிற காலகட்டம் தை பிறக்கிறது. அதனால் வந்து தை பிறந்தால் வழி பிறக்கும், குடியானனுடைய வீட்டில் குதூகலம் இருக்கும். அந்த விவசாயி தான் வந்து அடிப்படை, கிராமங்களில் இருக்கிற ஒரு விவசாயி தான் ஒரு நாட்டின் பொருளாதாரத்திற்கு தூண் அப்படின்றதுனால, விவசாயியின் கையில் வந்து காசு இருக்கும்போது, பணப்புழக்கம் இருக்கும்போது அது வந்து அப்படியே சந்தைக்கு வந்து அந்த சந்தையின் மூலமாக நாடு பல்கை பெருகி நாடு நன்றாக இருக்கும் அப்படின்றதுல சொல்லப்பட்டது. ஜோதிட ரீதியாக அதை சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஏன் வந்து தை பிறந்தால் நல்ல வழி பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஜோதிடத்தை நான் அடிக்கடி சொல்வேன். ஜோதிஷம் அப்படின்றது என்ன? ஒளியியல், ஒளியை பற்றி சொல்வது. ஜோதிஷம் அறிவனும் ஒளி, அறிவாகிய ஒளியை பற்றி சொல்வது. இந்த அமைப்பில் வந்து ஒளியை கிட்ட நம்ம போகும்போது நம்ம வந்து பிரைட்டாக இருப்போம். ஒரு ஒரு வெளிச்சமான அமைப்பை நோக்கி போகும்போது நாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்போம், நாமே நன்றாக வெளியே தெரிவோம். ஒரு ஒளியை விட்டு விலகும்போது, இருளை நோக்கி போகும்போது அல்லது ஒளியை விட்டு விலகும்போது நம்ம வந்து கொஞ்சம் இருட்டுக்குள்ளே போவோம். இதுதான் வந்து பொங்கலுடைய தத்துவம். அதாவது பூமி வந்து நீள்வட்ட பாதையில், ஒரு வட்டமான பாதையில் அல்லாமல் ஒரு கோழி முட்டை மாதிரி ஒரு நீள்வட்ட பாதையில் பூமி வந்து சூரியனை சுற்றி வருகிறது. இதில் வந்து ஒரு 2 பாயிண்ட் இருக்குது. இந்த தை முதல் நாள், ஆடி முதல் நாள். இந்த தை முதல் நாள் வந்து ஒரு முனை, பூமி சூரியனை சுற்றி வரும் நீள்வட்ட பாதையில். ஆடி மாதம் 1ஆம் தேதி ஒரு முனையாகவும், தை மாதம் 1ஆம் தேதி ஒரு முனையாகவும் இருக்கிறது. தமிழை வந்து எவ்வளோ பெரிய வானியல் அறிவு பெற்றவன், எவ்வளோ பெரிய தமிழ் மாத தேதிகள்லாம் சொல்கிறோம் இல்லையா, இன்றைக்கி இங்கிலீஷ் ஆகிப்போச்சு எல்லாரும். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து நீ என்ன தேதி, என்ன மாதம் பிறந்த அப்படின்னு கேட்டால், பங்குனி மாதம் பிறந்த, பங்குனி மாதம் 12ஆம் தேதி பிறந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி சென்ற தலைமுறை முறையினரை கேட்கும்போது பங்குனி மாதம் 12ஆம் தேதி வியாழக்கிழமை பிறந்தேன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து எப்போ பிறந்த அப்படின்னு சொன்னால், மார்ச் 25ஆம் தேதி பிறந்தோம்னு சொல்கிறோம். ஆங்கில ஆதிக்கத்தினால ஆங்கிலேயர்களை நம்ம ஆண்ட போது கூட நாம் வந்து நம்முடைய கலாச்சார வழக்கங்களை நம்ம விட்டே கொடுக்கல. நம்ம வந்து ஆங்கிலேயர் ஆண்ட காலத்திலே நம்முடைய தமிழ் மாதங்கள், தமிழ் வருடங்களை வச்சு தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆங்கிலேயர்கள் நம்மளை விட்டு சென்ற பிறகு தான் இந்த மாதிரியான வந்து மார்ச் 25 அப்படின்ற ஆங்கில மோகம் அதிகரித்து விட்டது. இந்த அமைப்பில் சொல்லப்போனால், இந்த ஆடி மாதம் 1ஆம் தேதி, தமிழ் மாதம் தை மாதம் 1ஆம் தேதி சொல்கிறோம் இல்லையா, இந்த அமைப்பில் தான் பூமி சூரிய இயக்கங்கள் இருக்கின்றன தவிர, ஜனவரி 1, மே 1 அப்படின்ற அமைப்புகளில் அந்த இயக்கங்கள் இல்லை.
பூமி வந்து சூரியனை சுற்றி வரும் அந்த 365 நாட்கள் கொண்ட ஒரு சுற்றுப்பாதை தான் தமிழ் மாதங்களாக பிரிக்கப்பட்டது. அதுவே வந்து ஒரு வானியல் ரீதியிலான முழு உண்மை. இந்த அமைப்பில் பொங்கல் அன்று அதாவது ஒரு பொருளை இன்னொரு பொருள் சுற்றி வரும்போது இரண்டு முனைகளில் அது திரும்பும். அந்த அமைப்பு பூமி சூரியனை சுற்றி வரும்போது பூமிக்கு அருகில் கொஞ்சம் தூரத்துலேயும் பூமியை விட்டு விலகி கொஞ்சம் தூரத்துலேயும் இருக்குது. இந்த பூமியை விட்டு விலகும் போது அது ஆடி 1ஆம் தேதி, சூரியனை விட்டு பூமி விலகிற அன்னைக்கு ஆடி 1ஆம் தேதி. ஆடி 1ஆம் தேதி என்று சூரியனை சுற்றி சூரியனிலிருந்து விலக ஆரம்பித்து தை மாதம் 1ஆம் தேதி பூமி மறுபடியும் சூரியனை நோக்கி பயணப்படுகிறது, அதாவது ஒளியை நோக்கி பயணப்படுகிறது. இந்த தை மாதம் 1ஆம் தேதி பொங்கல் அன்று தான் பூமி வந்து அதிக தூரமாக சூரியனை விட்டு விலகி மீண்டும் சூரியனை நோக்கிய தன்னுடைய பயணத்தை அதாவது ஒளியை நோக்கி செல்ல போகிறது. ஒளிதான் நமக்கு, இப்போ தான் நான் சொன்னேன், ஒளியை நோக்கி போகும்போது நாம் பிரகாசமாக இருப்போம், நம் எண்ணங்கள் ரொம்ப நல்ல விதமாக இருக்கும், நாமே அடுத்தவங்களுக்கு நன்றாக தெரிய ஆரம்பிப்போம். எல்லா ஒரு விஷயத்துலையும் ஒளி தானே நமக்கு முக்கியம். லைட்டிங்காக நல்ல பிரகாசமாக ஒருத்தர் இருக்கிறான், தேஜஸாக இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஆக பூமி வந்து ஒளியை நோக்கி சூரியனை நோக்கி அதிகமாக விலகி வந்து அன்று திரும்பவும் சூரியனை நோக்கி பயணப்படுகின்ற தை முதல் நாளை தான் நம்ம வந்து அதாவது ஒளியை நோக்கி போக போகிறோம். அப்போ ஒளியை நோக்கி போகும்போது அது வரைக்கும் இழந்திருந்த தன்னம்பிக்கை மீண்டும் நமக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை அமைப்புகள் வரும், நம்மளே வந்து ஒரு பிரகாசமான ஒரு அமைப்பை போய் பார்க்க போகிறோம். ஆகவே சூரியனை நோக்கி எப்போது வந்து அந்த தை மாதம் 1ஆம் தேதி அந்த வளைவில் பூமி திரும்புகின்ற நாள் தான் தைப்பொங்கல் நாளாக கொண்டாடப்படுறது. ஒளியை நோக்கி நம்ம போக போகிறதுனால இந்த 6 மாதங்கள் இன்றிலிருந்து இந்த ஆடி மாதம் 6 மாதங்கள் நம்ம உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருமே ஒரு தன்னம்பிக்கையோடு இருப்போம், எல்லாருக்குமே நல்லது நடக்கும். இதனால தான் வந்து தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்கிறோம். ஆகவே நாளை முதல் தை பிறக்க இருக்கிறது, தை பிறக்கிறது வந்து நம்ம எல்லாருமே நல்லா இருப்போம் அப்படின்றது தான் உறுதி. வாழ்த்துமே இனிய பொங்கல் இருந்ததுன்னா நல்வாழ்த்துக்கள். அருமையான விளக்கம்.